back to another video of python bits guys so in the python bits video la namba enna paaka porom appadina oru timer widget eppadi namba create panna porom appdin solittu paaka porom python la inbuilt timer widget kedaiyadhu so namba vande moonu spin boxes a oru combination la use panni namba oru timer widget create panna porom ஸோ டைமர் விஜெட்டுக்கு மொதல் மொதல் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு மூணு ஸ்பின் பாக்ஸ் வேணும் அந்த ஸ்பின் பாக்ஸை தான் நான் இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கேன் ஸோ ஹெச்ஆர் ஸ்பின் பாக்ஸ் அப்படிங்கிறது ஹவர் ஸ்பின் பாக்ஸ் ஹெச்ஆர் கிரிட் அப்படிங்கிற கிரிட் நம்ம கிரிட் வேல்யூ போட்டிருக்கோம் கிரிட்டாக பேக் பண்ணியிருக்கோம் அண்ட் தென் மின் பாக்ஸ் மினிட் பாக்ஸ் செகண்ட் பாக்ஸ் செகண்ட் சைடுக்கும் ஓகே ஸோ இந்த ஸ்பின் பாக்ஸ் பற்றி முதல்ல சொல்லிடுறேன் மொதல் வேரியபிள் எப்பவும் போல் என்ன பேரண்ட்டோ அந்த பேரண்ட்டை கொடுத்துட்றோம் அது போக அடுத்து ஃப்ரம் கொடுத்து ஒரு அண்டர் ஸ்கோர் இப்படி கொடுக்கணும் கொடுத்தோம் அப்படின்னா அது எந்த வேல்யூலேருந்து ஸ்டார்ட் ஆகணும் ஜீரோ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் டூ வந்து டுவெல் ஏன்னா அது ஹவர் பாக்ஸ் ஸோ டுவெல் வரைக்கும் தான் எனக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் ஆக்சுவலி இது வந்து ஒரு டைம் பிக்கராக நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்காக வேண்டி இந்த கவுண்ட் ஒன்று வச்சுருக்கேன் ஓகே ஃபாண்டிகோடு எஃப்எஃப் இது வந்து ஃபாண்ட் சைஸ் ஏற்றுறதுக்காக வச்சுருக்கேன் தென் வித் ஈக்குவல் டு ஃபைவ் எத்தனை எவ்வளோ நீளமாக இருக்கணும் அந்த பாக்ஸ் அப்படிங்கிறதுனா அந்த வித் அப்படிங்கிற கேரக்டர் அதே மாதிரி வந்து மினிட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஜீரோ டு ஃபிஃப்டி நைன் செகண்ட்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ டு ஃபிஃப்டி நைன் ஹவர்ஸ் வந்து ஆக்சுவலி டுவெல் இருக்கக்கூடாது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம லீவ் பண்ணலாம் ஓகேவா இது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் ஃபார்மேட் அப்படின்னு நான் அஸ்யூம் பண்ணிக்கிட்டு ஓகே ஸோ ஓகே ஸோ இதை நம்ம இப்போ ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இப்படி நான் கவுண்ட் டவுன் டைமர்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஓகே இதில் என்ன அப்படின்னா இந்த வேல்யூவை நம்ம வந்து வாங்கி அதை ஒரு கவுண்ட் டவுனாக யூஸ் பண்ணுவோம் ஸோ இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் கவுண்ட் டவுன் வைக்கிறேன் இப்போ நான் ஸ்டார்ட் கவுண்டிங் கொடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு வந்து ஹவர்ஸ் மினிட்ஸ் அண்ட் செகண்ட்ஸ் அப்படிங்கிற கவுண்டிங் வேல்யூ இன்டர்னலாக ரன் ஆகிக்கிட்டு இருக்கு அதை நீங்கள் வந்து டேரெக்டாக இங்கே நம்மளோட கவுண்ட் டவுன் டைமர் விட்ஜெட்டுக்கும் வர வைக்கலாம் அது வந்து சிம்பிள் கெட் அதை கெட் மெத்தட் செட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிங்கன்னா போதும் ஓகேவா இது இது இந்த மாதிரி தான் வந்து இந்த பாக்ஸ்குள்ளே இருக்க வேல்யூவாக யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு த்ரெட்டிங் வச்சு ஒரு கவுண்ட் டவுன் டைமர் செய்ய போகிறீங்க ஓகே அதுக்குள்ளே கோடை நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் சிம்பிள் ஃபர்ஸ்ட் வந்து இந்த பட்டன் வந்து நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோம் அந்த பட்டனோட கமாண்டை வந்து ஃபங்க்ஷன் எஃப்யூஎன்சி ஃபங்க் அப்படின்னு ஒரு ஃபங்க்குன்னு க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு த்ரெட்டை க்ரியேட் பண்ணி அந்த த்ரெட்டை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த எந்த எந்த ஃபங்க்ஷனை த்ரெட்டாக க்ரியேட் பண்ண போகுது அப்படின்னா ஸ்டார்ட் டைம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை த்ரெட்டாக க்ரியேட் பண்ண போகுது ஸோ ஸ்டார்ட் டைம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இதோ இருக்குது ஸோ இந்த ஃபங்க்ஷனை முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சுருக்கலாம் பட் வந்து அப்படி சுருக்கினா காம்ப்ளெக்ஸ் ஆகும் அப்படிங்கிறனால எனக்கு முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன் ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குளோபல் ஹவர் பாக்ஸ் மின் பாக்ஸ் அண்ட் செகண்ட் பாக்ஸ் அந்த பாக்ஸஸ் எல்லாத்தையும் குளோபலாக டிக்ளேர் பண்ணி அங்கே யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் ஓகே செகண்ட் இஸ் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் ஹவர் பாக்ஸ் டாட் கெட் ஹவர் பாக்ஸ் டாட் கெட் அப்படிங்கிறது ஹவர் பாக்ஸ்க்குள்ளே என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ அந்த வேல்யூவை அது கெட் பண்ணி வாங்கிக்கும் ஓகேவா அதாவது இப்போ அதுக்குள்ளே ஒன் கொடுத்தோம் அப்படின்னா ஒன்னுங்கிற வேல்யூ ஸ்ட்ரிங்காக இங்கே வரும் அதனால தான் நான் இன்ட்டாக இங்கே கேஷ் பண்ணியிருக்கேன் ஓகேவா இன்ட்டு சிக்ஸ்டி ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஏன் அப்படின்னா ஸோ ஒன் ஹவர் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்டி மினிட்ஸ் சிக்ஸ்டி மினிட்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்டி செகண்ட்ஸ் ஸோ நான் வந்து எனக்கு டோட்டல் செகண்ட்ஸை நான் கேல்குலேட் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் ஸோ ஒரு ஹவர் அதை என்னவா கேல்குலேட் ஆகும் சிக்ஸ்டி இன்ட்டு சிக்ஸ்டி செகண்ட்ஸாக கேல்குலேட் ஆகுமா அதனால தான் சிக்ஸ்டி ஸ்கொயர் செகண்ட்ஸ் அதே மாதிரி ஒரு மினிட் வந்து சிக்ஸ்டி மினிட்ஸாக கேல்குலேட் ஆகும் ஸோ கிடைக்கிற ஒவ்வொரு மினிட்டுக்கும் சிக்ஸ்டியால் மல்டிப்ளை பண்ணும் செகண்ட்ஸ் வந்து அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அடுத்து வந்து பிரிண்ட் செகண்ட்ஸ் இது வந்து சும்மா வந்து எவ்வளோ செகண்ட்ஸ் கரெக்டாக வந்திருக்கு அப்படின்னு பார்க்க அடுத்து தான் இப்போ தான் இங்கே க்ரூஷியலான பார்ட் ஸோ வைல் செகண்ட்ஸ் கிரேட்டர் தன் ஜீரோ அதாவது இது ஒரு கவுண்ட் டவுன் லூப்புங்கிறதுனால செகண்ட்ஸை நம்ம கம்மி பண்ணிட்டே வரோம் ஸோ எப்போ செகண்ட்ஸ் ஜீரோ ஆகுதோ அப்போ நம்ம கவுண்ட் டவுன் நின்றோம் ஓகேவா ஓகே இந்த இடத்துல டிடிஎல் அப்படிங்கிறது ஒரு காப்பி செகண்ட்ஸ்க்கு ஒரு காப்பி எதுக்கு அப்படின்னு சொல்கிறேன் நம்ம இந்த கேல்குலேஷன்ஸ் ஈஸியாக தான் அந்த டிடிஎல் ஓகே ஹவர் அப்படிங்கிறது டிடிஎல் டபுள் ஸ்லாஷ் சிக்ஸ்டி ஸ்கொயர் ஸோ இந்த டபுள் ஸ்லாஷ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா டெசிமல் பாயிண்ட்ஸ் வந்து டு த அதாவது என்ன சொல்கிறதுனா சீலிங் ஃபங்க்ஷன் ஃப்ளோர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இப்போ டூ பை த்ரீ அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து நம்மளுக்கு என்ன வரணும் நம்மளுக்கு ஜீரோ பாயிண்ட் சம்திங்கில் வரும் பட் இந்த மாதிரி டூ டபுள் ஸ்லாஷ் த்ரீ அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ அப்படின்னு ஃபுல்லாகவே வந்துடும் ஸோ கோஷன்ட்டை மட்டும் டிவிஷனோட கோஷன்ட்டை மட்டும் கொடுக்கும் ஸோ அதே அந்த ஹவர்ஸ் அதான் அத்தனை நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் அடுத்து டிடிஎல்ல மாடுலஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்டி கொடுத்துட்டேன் சிக்ஸ்டி ஸ்கொயர் கொடுத்துருக்கேன் ஏன் அப்படின்னா ஹவர்ஸை கேல்குலேட் பண்ணிட்டோம் அடுத்த மினிட்ஸுக்கு போகும்போது ஃபஸ்ட்டு நம்ம கேல்குலேட் பண்ண ஹவர்ஸ்க்கான செகண்ட்ஸை தூக்கி விட்டுறணும் அதுக்கப்புறம் மீதி இருக்க செகண்ட்ஸை வச்சு தான் எத்தனை மினிட்ஸ்னு பார்க்கணும் ஸோ அதே ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணி நம்ம வந்து ஹவர்ஸ் அண்ட் செகண்ட் மினிட்ஸ் அண்ட் செகண்டை கண்டுபிடிக்கணும் ஸோ அதை பிரிண்ட் பண்ணுறோம் அடுத்து இங்கே தான் க்ரூசியலான ஸ்டெப் டைம் டாட் ஸ்லீப் ஆஃப் ஒன் செகண்ட்
ஸோ நம்ம கவுண்ட் டவுன் கரெக்டாக ஒர்க் ஆகிறதுக்கு நம்ம ஒரு செகண்ட் ஸ்லீப் பண்ண வைக்கணும் நம்ம ப்ராசஸை, அதாவது த்ரெட்டை. ஸோ அதுக்கு தான் இந்த ஸ்லீப் செகண்ட் அண்ட் செகண்ட்ஸ் மைனஸ் ஈக்குவல் டு ஒன், செகண்ட்ஸை ரெடியூஸ் பண்ணுறோம். ஸோ இப்படியே ரன் ஆகிக்கிட்டே இருக்கும், செகண்ட்ஸ் எப்போ ஜீரோ வருதோ அப்போ ஸ்டாப் ஆயிரும். ஓகே, ஸோ இதுதான் சிம்பிள் டைமர். இது வந்து டைம் பிக்கர், அதாவது ஒரு டைமை செலக்ட் யூசர்ட்டு வந்து இன்புட்டாக வாங்குறதுக்கான விஜெட்டாகவும் யூஸ் பண்ணலாம். எப்படி அப்படின்னா, இன்னொரு ஸ்பின் பாக்ஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க இல்லையா, இந்த இடத்துல போய்ட்டு values equal to am sorry comma pm அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டு இந்த இடத்துக்கு இந்த ஃப்ரம் 0 to 59 அப்படிங்கிறத எடுத்துருங்க. இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணாவது பாக்ஸ் வந்து ஏஎம் பிஎம் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ வந்து இப்போ உங்களுக்கு 3:40 AM இந்த இடத்துல இப்படி அவங்க இன்புட் கொடுப்பாங்க, 3:40 PM 3:40 AM. இதை நீங்கள் வந்து இந்த மூணாவது பாக்ஸோட இதை வந்து என்ன சொல்கிறது, இன்புட்டை வாங்கி அதை நீங்கள் வந்து ஏஎம்மா பிஎம்மா அப்படிங்கிறத வாங்கி ப்ராசஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இதோட கோட் வந்து என்னோடய கிட்ஹப்பில் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சா கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு ஒரு பைத்தான் பிட்ஸ் வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் see you, bye-bye.